வணக்கம். நான் இப்போ வந்து தமிழரசன் படத்தோட ஆடியோ ரிலீஸ் முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப பெரிய பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் போன ஜென்மத்தில். ஏன்னா இசைஞர் இளையராஜா சார் வந்து என் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்க விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். பல ஆயிரம் படங்களுக்கு மியூசிக் பண்ண ராஜா சார் வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டருக்கு மியூசிக் பண்ண ஃபஸ்ட்டு படம் இந்த படம் தான். அது ரொம்ப பெருமை. ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு குழந்தை தன்மையும் தெய்வீகமும் இருக்கோ அதுக்கு வந்து இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் பண்ணுறதுக்கு சான்று. இன்னொரு மியூசிக் டைரக்டருக்கு பண்ணுறோன்ற எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் சார் வந்து எனக்கு மியூசிக் பண்ணி கொடுத்தது ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு. ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நான் மியூசிக் முறைப்படி கற்றுக்காமல் ராஜா சார் மியூசிக் கேட்டே நான் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவரோட இசையில் இந்த படம் வெளியே வர்றது பெரிய லேடி சொன்ன மாதிரி பெரிய பாக்கியம். என் ஃப்ரெண்டு தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சிவா சார். அவரோட ப்ரொடக்ஷனில் ரொம்ப அதிக பொருட்செலவில் ரொம்ப குவாலிட்டியாக நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு இந்த படம் தயாராகிருக்கு. ரொம்ப அருமையான கதை திரைக்கதை அமைஞ்ச அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறவர் வந்து என்னோடய நண்பர் பாபு யோகீஸ்வரன். ரொம்ப அருமையாக கதை எழுதியிருக்கிறாரு, ரொம்ப அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. நிறைய ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ச்சிருக்காங்க அந்த படத்தில். ரொம்ப அருமையான கதை. கண்டிப்பாக என்னோடய கணிப்பில் இது வந்து பிச்சைக்காரன் படத்தில் 70% இருக்கும். உங்கள் குடும்பமாக எல்லோரும் பார்க்கக்கூடிய படமாக இது அமையும் நம்புகிறேன்னா இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்த்து வெற்றி படமாக ஆகணும். தேங்க்யூ ஸோ மச்.